ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான டேஸ்டான சளி இருமல் அதுக்கெலாம் ஏற்ற ஒரு ரசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கடலை ரசம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புளி வந்து ஊற வச்சுருக்கேன், உங்களுக்கு தேவையானது நீங்கள் வந்து ஊற வச்சுக்கலாம். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நான் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் மஞ்சள் தூள் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு, மிளகு சீரகம் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன், வெங்காய வடகம் தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன், மூக்கடலை பார்த்திங்கன்னா வேக வச்சு வச்சுருக்கேன். நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் நீங்கள் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் தண்ணியும் சேர்த்து செய்யலாம், மூக்கடலையும் சேர்த்து செய்யலாம். உங்களுக்கு ஏதாவது ஒன்று மட்டும் சேர்க்க விருப்பம் இருந்ததுனாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ மிளகு சீரகத்தை வந்து நம்ம இடுக்கில் போட்டு இடிச்சுக்கலாம். புளி வந்து நம்ம இப்போ இந்த மூக்கடலை கூட கரைச்சி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நல்லா புளியை வந்து கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம புளி மூக்கடலை அதோட தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நான் வேறு ஒரு கப்புக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். அதில் பார்த்திங்கன்னா இப்போ இடித்து வச்சுருந்தேன் மிளகு சீரகம், நல்லா பவுடராகவே இடிச்சுக்கோங்க. அது சேர்த்துட்டு மஞ்சள் தூள் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இடுக்கியில் இப்போ பூண்டு போட்டு இது மாதிரி இடிச்சுக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து இது மாதிரி தண்ணி கொஞ்சமாக எடுத்து அதில் வந்து பிழிஞ்சு விட்டுட்டாச்சு. இது கூட இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம். உப்பு கல்லுப்பு சேர்க்குறேன், உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ ரசத்தை வந்து நம்ம தாளிச்சிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்க்குறேன். கடுகு கொஞ்சோண்டு பொறி விட்டுக்கலாம். சீரகம் கொஞ்சம், ரெண்டுமே பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பொறி விட்டுக்கலாம். அப்புறம் வடகம், கருவேப்பிலை இது ரெண்டுத்தையுமே சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட வெங்காய வடகம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க ரசத்தை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது வந்து நல்லா கொதி வரட்டும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ரசம் வந்து லிக்விடியாக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து தண்ணீர் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதித்த உடனே நம்ம வந்து ரசத்தை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.